ஸ்ரீ புரொடக்ஷன் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள மணி திரைப்படம் பல போராட்டங்கள் மத்தியிலே இந்த படத்தில் இயக்கியுள்ள அனைவரும் இத்திரைத்துறைக்கு புதிதானவர்கள். இப்படத்தை தயாரித்துள்ள ராஜு மற்றும் ரஃபிக் அவர்கள் நட்புடன் கூடிய ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்று, அதாவது இந்த சினிமா துறைக்கு வர வேண்டும் என்றால் நல்ல அறிமுகம் இருக்க வேண்டும், பல நட்பு கிடைக்க வேண்டும், இது எதுவுமே இல்லாமல் இப்படத்தின் இயக்குனர் திரு ஆர். துரைராஜன் என்பவர் இப்படத்தை தயாரித்துள்ளார், இப்படத்தை இயக்கியுள்ளார், இப்படத்திற்கு அருமையான இசையை அமைத்துள்ளார். அவர் இயக்குவதும் தயாரிப்பதும் இதுதான் முதல் முறை. இயக்குனர் துரைராஜனை பற்றி பேசும்போது, கடந்த 28 ஆண்டுகளாக அவர் சினிமா துறையில், இசைத்துறையில் அவர் வளம் வந்து கொண்டிருந்தார், பல பாடல்களை பாடியுள்ளார். எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாடுகளுக்கு சென்று இசை கச்சேரி நடத்தியுள்ளார். அவருக்கு வறுமையின் காரணமாக மேலே வர வாய்ப்பே இல்லை. அப்படி அறிமுகமான இரண்டு நபர்கள் தான் ராஜு அண்ட் ரஃபிக். இவர்கள் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நட்புக்கு ஒரு இலக்கணமாய் திகழ்பவர்கள். இவர்கள் இருவரும் சவுதி அரேபிய நாட்டிலே தொழில்கள் செய்து வருகிறார்கள். அங்கு தொழிலாளர்கள் மத்தியிலே துரைராஜன் என்பவர் வருடந்தோறும் மே மாதம் 1 தேதியிலே சென்று இசைக்கச்சேரி நடத்துவார். எப்படி? ஃப்ரீயாக. அந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 பேர்கள் மத்தியிலே இவர்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இலவசமாக இங்கிருந்து சென்று என்னுடைய இந்திய நாட்டு மக்கள்கள், தமிழக மக்கள்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள்கள் அங்கே பல வேலைகளில் கூலிகளை செய்தவர்கள் மத்தியிலே தமிழ் சங்கத்திலே தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இலவசமாக கச்சேரி நடத்திவிட்டு வருவார். அப்படி போய்விட்டு வரும் சமயத்திலே ரஃபிக் அவர்களும் திருவாளர் ராஜு அவர்களும், இவ்வளவு மென்மையாக இருக்கிறீர்களே, நீங்கள் ஏன் சினிமா துறையில் இன்னும் ஜொலிக்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார்கள். வறுமை காரணமாக என்னால் அவள் பணம் செலவு செய்து பெரியால் ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் செலவு செய்கிறோம், படத்தை தயாரிங்கள். அப்படி சொல்லி பணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், நீங்கள் இந்தியா சந்தவுடன் பட வேலைகளை ஆரம்பிங்கள் என்று சொல்லி தைரியப்படுத்தி அனுப்பியுள்ளார்கள். அப்படி வந்து இந்த தயாரிப்பிலும் இயக்குதலிலும் திரு துரைராஜன் அவர்கள் இப்படத்தை தயாரித்துள்ளது மிகப்பெரிய சாதனை. இப்படம் வெள்ளி விழாக்காளவான வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இம்மாலை வணக்கம். நான் பேச நினைத்ததெல்லாம் என் நண்பர் திரு விஜய் போஸ் அவர்கள் முடித்துவிட்டார். நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த படம் வெற்றி பெற என் நல்வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த மற்றும் டெக்னீஷியன்கள் அனைவருக்கும் என் நல்லாசிகள். நன்றி, வணக்கம். இயக்குனர் இசையமைப்பாளர் ஆர். டி. ராகுல் துரைராஜன் என்னுடைய சார்பாக வருக வருக நண்புடன் வரவேற்கின்றோம். வரை வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களை அப்படிதான் சொல்லணும். ஜாக்குவார் அண்ணே, பால் கனகராஜன் எல்லாம் அன்பு அழைப்பு ஏற்று வருகை தந்திருக்கிறார்கள். என்னுடைய நண்பர் எக்ஸ் எம்எல்ஏ நல்லா தம்பி வந்திருக்கிறார். அதே மாதிரி இந்த படத்தோட எல்லா முயற்சிகளுக்கும் என்னுடைய தோளோடு தோல் நின்று என்னுடைய வழிகளை, என்னுடைய உதிரங்களை எல்லாம் கனவாக்கியவர் எனது அன்பண்ணன் தயாரிப்பாளர் ராஜு அண்ணன் அவர்களும், ரஃபிக் சார் அவர்களும். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது வருகை தந்திருக்கும் திரைப்பட மணி திரைப்படத்தின் கதாநாயகி காயத்ரி ஐயர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள்.
ஸோ ஷூட் ஸ்பாட்லேருந்து இங்கே வரைக்கும் எங்கள் கூட இருந்த ரொம்ப கான்ஸ்டன்ட்டாக எங்கள் கூட இருந்த இவர் தான். ஆமாம், அழகராஜா இவர் தான். ஸோ இங்க ஐ திங்க் மியூசிக் டிரெக்ஷன் எல்லாமே இன்றைக்கி அழகாக வந்திருக்குன்னா அழகராஜா சாருக்கு தான் வந்து கிரெடிட்டு. அண்ட் சின்சியர்லி தேங்க்ஸ் டு சார் அண்ட் த ப்ரொடியூசர்ஸ், டு நிதின் சத்யா சார் அஸ் வெல். அஸ் இன் நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தா ஐம் வெரி ஜூனியர் டு ஹிம், பட் இருந்தாலும் யோகி சார் நிதின் சார் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக தேவர் ரொம்ப கம்ஃபர்ட் லெவல் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு தெம், தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ். அவங்க வந்து கொஞ்சம் மனசார பண்ணதுனால நான் ஃப்ரேமில் பார்க்கறது கொஞ்சம் ஓகே அப்படின்னு இருக்கேன். ஐ ஹோப் நல்லா இருக்கேன்னு எல்லோரும் சொல்லணும், இப்படி எனக்கு பிடிச்சது. ஓகே, ஸோ அது தென் தட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மனோஜ் கிருஷ்ணா சார், அவர் என்னை ரெஃபர் பண்ணதுனால தான் ஐ ஒர்க்ட் இன் திஸ் ஃபில்ம். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் இன் தி எண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை மதர், என்னோடய அம்மா ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட். நான் எங்கே போனாலும் எனக்கு வந்து எல்லா இடத்துலையும் பேர் அதுதான், என்னம்மா எப்போதுமே டபுள்ஸாகவே வரீங்க, சிங்கிள்ஸாக உங்களை பார்த்ததே இல்லை. ஸோ ஆல்வேஸ் என் கூட இருக்கிறது என்னோடய அம்மா. ஆமாம், ஸோ அவங்க சப்போர்ட்டும் இருந்தது. ஸோ டு சே இன்னைக்கு இந்த லெவலுக்கு நாங்கள் எல்லா ஹர்டல்ஸும் கிராஸ் பண்ணி வந்திருக்கோன்னா இட்ஸ் அ டீம் எஃபர்ட். ஸோ தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம் அண்ட் தேங்க்யூ நீங்கள் எல்லோரும் இன்னைக்கு இதை கிரேஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க, வெரி ஹாப்பி. ஸோ ஃப்ரம் தி என்டையர் டீம் தேங்க்யூ, தேங்க்யூ டு தேங்க்யூ. மணி திரைப்பட விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் வழக்கறிஞர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்களை, அண்ணன் ஜாக்வார் தங்கம் அவர்களை, இன்னும் பல மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் கூறி, முதலில் நான் பேசுவதை விட ரபிக் ராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மணி படத்தை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கெல்லாம் நிறையா தெரியும், ஒரு ஒரு திருடர் வந்து என்னென்ன பண்ணார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து இன்றைக்கி இந்த வாட்ஸ்அப்பில் அதிலெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கி நமக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சிருக்கு, ரஃபிக் சாரும் ராஜு சாரும் அங்கேருந்து பணம் கொடுத்து அந்த பணத்தை நடிகர்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை கூட கொடுக்காமல் அதை தன்னோட கையில் வச்சுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டி இந்த மாதிரி பண்ணுற ஒரு ஈனத்தனமான செயல். சினிமா துறையில் வர்றவங்க பயப்படுவாங்க. அண்ட் ரஃபிக் சார் சொன்னார், நான் நிறையா படம் எடுக்கணும்னு நினச்சேன், எனக்கு இந்த மனக்கசப்பு பெருசாக இருக்குது, நீங்கள் எதனால் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னாரு. விஜய் போஸ் சொன்னார், எதனால் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், சத்தியமாக உயிரே போனாலும் சரி தர்மம் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னா. தர்மம் பக்கம் நின்னோம், ஜெயித்தோம். இன்றைக்கி சென்சார் பண்ணியாச்சு, படம் ரிலீஸ் போகுது. நான் கூட நினச்சேன் ஒரு ஒரு சாதாரண ஒரு சின்ன படம் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினச்சேன் உண்மையாகவே. அப்படி இல்லை, நாங்கள் பெரிய படமாக பண்ணியிருக்கோம், பெரிய வகையில் ஓடுற மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் சும்மா காசுக்காக நடிக்கிற ஆர்டிஸ்டில் இல்லை, கதை இருந்தால் மட்டும் நடிக்கிற ஆர்டிஸ்டில் இருக்காங்க. அதனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும், எல்லா ஏரியாவும் உங்களுக்கு சீக்கிரமாக வித்துறோம், எப்போமோ உடனே வித்துறோம், சாட்டிலைட்டு வித்துறோம். ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சுருக்கீங்க, அது இல்லாமல் உங்கள் மனசு நல்ல மனசு, தயாரிப்போட ரெண்டு பேரும் தங்கமான மனசாக இருக்காங்க. நீங்கள் தைரியமாக இருங்க, ஒரு நல்லவருக்கு ஹெல்ப் பண்ணி இதற்கு அனைவரும் வந்து இந்த படம் நல்ல வெற்றி பெறணும்னு உங்கள் மனசில் வாழ்த்துங்க. உலகத்தில் எது நடக்குதோ இல்லையோ மனசார வாழ்த்துன மட்டும் நடக்கும். இது நாங்கள் என்ன கேட்க போனால் உண்மையான பாசமாக பண்ணால் நிச்சயமாக நடக்கும். ஒரு குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, டாக்டர்லாம் வந்து மேக்ஸிமம் அந்த பொண்ணு இறந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அது இந்த குழந்தைக்கே தெரியுது இறந்துருவியாம்னா அம்மாட்ட கேட்குது, அம்மா நான் இறந்துருவேனா இறந்துருவேனா அப்படின்னு கேட்குது. அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ இறக்கவே மாட்டாமா, நிச்சயமாக நீ நல்லபடியாக வாழ்வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறாங்க, டாக்டருக்கு தெரியும் அந்த பொண்ணு இறந்துருவோன்னு. இருந்தாலும் முயற்சி பண்ணுறாரு, ஆப்ரேஷன் நடக்குது, நடக்கும்போது அந்த பொண்ணு இறந்துடுது. இறந்தவுடனே டாக்டர் எல்லாம் அதெல்லாம் முறையாக என்ன பண்ணோ பண்ணிவிட்டு வெளியே வராரு. வெளியே பண்ணிட்டு குழந்தை இறந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த குழந்தை வந்து மனசில் அம்மா சொன்னாங்களே நம்ம பிழைப்போன்ட்டு அப்படின்னு அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்து அந்த செத்த குழந்தை உயிர் பிழைக்குது. எல்லாம் வந்து நர்சஸ்லாம் ஓடி வந்து டாக்டர் சொன்னாங்க உயிர் இருக்குன்னு, திருப்பி வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாரு, குழந்தை உயிரோட பிழைச்சிருச்சு.
அந்த குழந்தை நம்பிக்கை என்ன நம்பிக்கைன்னா, அவங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, நீ பொழைப்பா, நீ பொழைச்சி வருவா அப்படின்னது, அதை உண்மையாக நம்பின அந்த குழந்தை. அதே மாதிரி மணி திரைப்படம் வெற்றி பெறும், வெற்றி பெற்றே தீரும், நீங்கள் நம்புறீங்க, உங்கள் நம்பிக்கை எந்த கட்டத்தில் வீணாகாது, நிச்சயமாக நன்றி பெறும். அப்புறம் ஹீரோயினி சொன்னாங்க, நான் அழகாக இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நல்லா அழகாக இருக்கீங்க, கண் அழகாக இருக்குது, மூக்கு அழகாக இருக்குது, பல் அழகாக இருக்குது, நல்லா இருக்கீங்க. அதை விட எல்லாத்துக்கும் மேலே உங்கள் அம்மா மேலே பாசமாக வச்சுருக்கீங்க, உங்கள் அம்மா பாசமும் உங்களை ஜெயிக்க வைக்கோங்க. என்ன ட்வின்ஸாக வரீங்கன்னு சொன்னீங்களா, உங்கள் அம்மா பாசம், அம்மாவை அப்பாவை நினைக்கிறவங்களும் குருவை மதிக்கிறவங்களும் நிச்சயமாக ஜெயிப்பாங்க. உங்கள் குருவை அவர் என்ன சொன்னீங்க, மேடையில் அவருக்கு நன்றி சொன்னீங்க. நிச்சயமாக மனோஜ் சார் வந்து நிறையா பேரை பெரிய ஆளாக்கி விட்டுருக்கார், நிறைய ஹீரோயின்களை உங்களையும் நிறைய நிச்சயமாக பெரிய ஆளாக்குவார் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி வந்த அத்தனை பேருக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தமிழன் வென்றே தீர்வான், தமிழன் வெல்வான், வெல்வான் வெல்வான், தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, வணக்கம். நான் முதல்ல 6 மணிக்கு வந்துட்டேன், ஒரு அவசரமான வேலை வந்ததுனால கிளம்பி போயிட்டேன். ஏன்னா நான் பால் கனகராஜ் சாரோட ரசிகர், அவரோட ஸ்பீச்சும் அவரோட இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர், நல்லவர், வல்லவர், உதவுறதுல வந்து முதலாளர் இருக்கிறவர். ஸோ அவர் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாருன்னு தெரிஞ்சு தான் நான் போயிட்டு இவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்பீச்சை கேட்கணும்னு நான் வந்தேன். அதனால் வந்து இந்த ரசிகனை வந்து நீங்கள் முதல்ல வாழ்த்தணும். அதே மாதிரி ஜாக்குவார் தங்கம், இந்த மாதிரி படங்களுக்குனே பிறந்தவர் அவர். எந்த வேலை எப்படி இருந்தாலும், வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, அவர் ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி, இதை முதலாளாக இருந்த அந்த ஃபங்க்ஷன் நடத்தி கொடுக்குறதுல மிக சிறந்தவர் ஜாக்குவார் தங்கம். அதேமாதிரி இந்த படத்தில் நடிக்கலைன்னா கூட இங்கே வந்திருக்க கதாநாயகன் அங்காடி திரு மகேஷன் நம்ம பாராட்டணும். ஏன்னா நடித்த படங்களுக்கே இன்றைக்கி எந்த ஆர்டிஸ்டும் வரமாட்டேங்கிறாங்க ப்ரொமோஷனுக்கு, அதனால் அவர் வந்து கொஞ்சம் ப்ரொடியூசர் சைடில் உயர்ந்து நிற்கிறாரு. இந்த இப்போ ஸ்டேஜில் வந்த பிறகு பார்த்தோம்னா தயாரிப்பாளர் 2 பேருக்குமே ஹீரோயினியை மாலை அணிவிக்க வச்சாங்க, சால்வை போட்டு. இதுதான் தயாரிப்பாளருக்கு மிச்சம் இந்த படம் எடுத்ததில். ஆமாம், ஏன்னா எல்லோரும் கூட வருவாங்க படம் எடுக்கும்போது, எல்லாருமே வருவாங்க, பூஜைக்கு வருவாங்க, ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, ஷூட்டிங்கில் வருவாங்க, நல்ல மரியாதைலாம் இருக்கும். ரிலீஸ் சமயத்தில் பாருங்கள், ஒருத்தரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அப்போ ஜாக்குவார் தங்கம் மட்டும் இருப்பார், எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம பண்ணுவோம் அப்படிம்பார். ஏன்னா அவர் ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு. அடுத்ததாக வந்து கில்டியில் வந்து எலெக்ஷன் வந்ததுன்னா அவர் தான் தலைவர். ஏன்னா எல்லாத்தையும் அவர் கையில் வச்சுருக்கிறாரு. கையில் வச்சுருக்கிறாருன்னா எனி டைம், இப்போ நான்லாம் ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பிரச்சனைனா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணால் கூட உடனே வாங்கினே உடனே முடிச்சிடலாம் பாரு, இந்த ப்ரொடியூசர் நான் வர முடியலனா கூட வருவாருன்னு சொன்னோடனே கூப்பிட்டு வச்சு பேசி தயாரிப்பாளர்களை பாதுகாக்கிறவர் முதலாளாக இருக்கிறவர் தான் ஜாக்குவார் தங்கம். ஸோ அவர் வந்து எல்லா விஷயத்திலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பெஞ்சமினை பற்றி சொல்லணும், ஏன்னா இவர் எங்கே, ஏன்னா சில இப்போல்லாம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் நிறைய தயாரிப்பாளர்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த மேனேஜருங்க தான் மத்தளம் மாதிரி, ரெண்டு பக்கம் அடி வாங்குவாங்க. ப்ரொடியூசரும் திட்டுவார் வாங்கிக்கணும், இந்த பக்கம் டெக்னீஷியனும் திட்டுவாங்க வாங்கிக்கணும். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறவங்க தான் இந்த மேனேஜர்ஸு. ஸோ அந்த மேனேஜர்களை வந்து அதனால தான் நிறைய பேருக்கு முடி கொட்டி உடம்பு இழைச்சி சிலர் தடியாகி அதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு தனி கதை இருக்குது. எப்படின்னா யமதர்ம சபையில் வந்து இது ஏற்கனவே நம்ம நண்பர்களுக்கு தெரியும், இப்போ புதுசாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். யம தர்ம சபையில் யம தர்மம் வந்து உட்கார்றாரு, உட்கார்ந்தவங்க சித்திரகுப்தா இன்றைக்கி என்ன வழக்குன்னு கேட்குறாரு. உடனே சித்திரகுப்தா சொல்கிறேன், ஒன்றும் இல்லை பிரபு, 3 டீனேஜ் கேர்ள்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு. ஒன்று அப்போ நான் நீ விளக்கு நான் விசாரிக்கிறேங்கிறாரு. முதல் பண்ண கேட்குறாரு, நீ என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டால், நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ச்சு, நீ நரகத்துக்கு போ அப்படின்ட்டாரு. இன்னொரு பொண்ணு வந்துச்சு, நான் கல்யாணத்துக்கு பின்னாடி தாங்க தப்பு பண்ணேன்ச்சு, நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னாரு. 3வது பொண்ணு வந்து ரொம்ப கோபமாக வந்து நின்றுச்சு, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ண, கல்யாணமே ஆகலை, நான் தப்பே பண்ணலை, எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சு, நீ என் ரூமுக்கு போ அப்படின்னாரு அவரு. இது மாதிரி தான் நிறைய பேர் அங்கே சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு குரூப்பு ரொம்ப பேர் சிரிச்சுட்டே இருந்தாங்க. அவங்கெல்லாம் யார் யார் சிரிச்சுட்டு இருக்கான்னு கேட்டார் சத்ருகுப்தன்ட்ட. அவங்கெல்லாம் கூப்பிடு அப்படின்னாரு. இல்லை பிரபு, அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், சாட்டையடி என்ன, அதாவது முள் படைக்க, கண்ணில் மிளகாத்தூள் போடுறது எல்லாமே சொல்லிட்டேன், என்ன கொப்பரெல்லாம் காட்டிட்டேன், எதை பற்றியுமே பயப்பட மாட்டேங்கிறாங்க, அவங்களாம் யாருன்னு தெரியலன்னு எல்லோரும் கூப்பிட்டாரு. ஒரு 50-100 பேர் வந்து நின்னாங்க. நீங்கள்லாம் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னா, நாங்கள்லாம் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு. ஒன்று இந்தியாவில் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு, தமிழ்நாட்டில் இருந்து தான் அப்படின்னு. நீங்களே என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு.
இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பயமே இல்லை. இதை விட கொடுமையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் யார் அப்படியும், நாங்கள் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அப்படின்னா. ஏன்னா ஷூட்டிங்கில் வந்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடி டைரக்டர் சொல்லுவார், இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணால் ஒரு ஆர்மி மாதிரி அவங்க கிட்டத்தட்ட 60-70 பேர் 100 பேர் வந்து ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி திட்டு வாங்குறதை வாங்கிட்டு எல்லாமே செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் நல்ல மேனேஜர்கள் இருந்தால் ஒரு படம் நல்ல சிறப்பாக அமையும், அது மாஸ்டருக்கு தெரியும். இந்த திரைப்படத்துறையை பார்த்து ரசிக்கின்ற சாதாரண ஒரு ரசிகனாகத்தான் நான் வந்து இன்றைக்கு வந்தேன். அப்படி நான் பார்க்கும்போது இந்த மணி என்ற அந்த டைட்டில் எனக்கு என்ன தோணுச்சு, மணி என்னென்ன பேராக இருக்குமோ, ஒரு நபருடைய பேராக இருக்கலாம், இங்கிலீஷில் அதை யோசிக்காமல் தமிழில் யோசித்த மணி அப்படின்ருச்சு. மணி ஓசையாக இருக்குமோ, ஏன் சரி. அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்த பிறகுதான் தெரிஞ்சுது எனக்கு, அது கீழே ஒரு சப்டைட்டில் ஒன்று போட்டிருந்தாங்க, கையில் காசு வாயில் தோசைன்னு. அப்போ காசு தான் இதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ மணி என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு பாட்டெல்லாம் கூட வந்துருச்சு. மணி இங்கிலீஷில் சொன்ன அந்த மணி எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மணி இருந்தால் தான் இந்த மணி வந்திருக்கும். அந்த மணியை அனுப்பிச்சவங்க, ஊர்லேருந்து அனுப்பிச்சவங்க இந்த ரஃபீக் மற்றும் ராஜு, இவங்க ரெண்டு பேரும் முதல் ப்ரொடியூசர்கள் நினைக்கிறேன். நிச்சயமாக அவங்க வந்து இப்போ கொஞ்சம் அனுபவப்பட்டிருக்காங்க, இன்னும் நிறைய அனுபவப்படுவாங்க. இதை போன்ற ஒரு நல்ல படம் வந்து அங்கே முன்னக்க உட்கார்ந்து பார்த்தேன். முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, முகம் தெரிந்த ஆர்டிஸ்ட்டுகள் இருக்காங்க, அதான் நிறைய நாசர் சாராக இருக்கலாம், இல்லை வந்து இன்னும் அதில் இருந்த செங்கமுத்து சார் இருந்திருக்கலாம். இப்படி நிறைய பேரெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. நாங்கள் என்ன சொன்னாங்க, ஒரு சாமானியனாக பார்க்கும்போது பரவாயில்ல, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் வந்து அண்ணன் ஜாக்குவார் அண்ணன் சொன்னது போல் அவங்க பணத்துக்காக மட்டும் இந்த படத்தில் நடிச்சிருக்க மாட்டாங்க. நிச்சயமாக வந்து அதில் ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு, அந்த அந்த கதையை அவங்களுக்கு ஈர்ப்பு இருந்திருக்கணும், அதனால் அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் இந்த ட்ரெய்லர் நான் பார்த்த மாதிரி வேறு, நான் நிறைய சினிமா விழாவுக்கு போயிருக்கிறேன், இந்த ட்ரெய்லர் பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் பார்க்கல. சும்மா ஒரு டக்கு டக்குன்னு எல்லோரும் மூஞ்சி காட்டினாங்க, ஒரு சின்ன நம்மளே யூகிச்சிக்கிறேன் தான், அதில் கொஞ்சம் அனுபவப்பட்டவங்க யூகிச்சிருப்பீங்க. ஒரு சாமானியனாக நான் நிறைய படம் பார்க்குறவனா நான் யூகிச்சிதுனாக்கா, இது வந்து ஒரு அந்த ஜானகி அம்மா பாட்டு கேட்டு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நான் யூகிச்சதுன்னாக்கா, ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற சங்கடங்கள், கையில் பெட்டி தூக்கிட்டு போகும்போது ஏதோ பணத்தை தேடி ஓடுற விஷயம், இப்படி தான் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் நல்ல நடிகர் இருக்கிறதுனால இந்த படம் சிறப்பாக ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இன்றைய சூழ்நிலை என்னவென்று சொன்னால் அனிதாவின் மரணம். அந்த சூழ்நிலையில் இந்த ஒரு வெளியீடு இருக்குது. இது யதார்த்தம். அனிதாவினுடைய மரணம் என்பது வந்து ஒரு சாபம் அல்ல, இது வந்து ஒரு விபத்து அல்ல, அல்லது துக்கப்பட வேண்டிய நிகழ்வல்ல. அனிதாவினுடைய மரணம் இந்த சமூகத்தினுடைய அவலம், அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். எல்லாருமே படிக்கிறாங்க, வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் படிக்கிறது படிப்பாக படிக்கல, தரமான கல்வியை படிக்கல, அதனால அவங்களுக்கு வேலை கிடைக்கல. ஒரு எம்ஏ படித்தவன் ஆட்டோ ஓட்டுறான்னு சொன்னான்னாக்கா, அதுக்கு காரணம் அவன் தரமான கல்வி கற்கவில்லை. அவன் ஆங்கிலத்திலே ஏபிசிடி எத்தனை எழுத்து என்று கூட அவனுக்கு தெரியாது, ஆனால் எம்ஏ படித்திருக்கிறான். இத்தனைக்கு எம்ஏ தமிழ் இலக்கியம் படிக்கல, அவன் எம்ஏ சாதாரண எம்ஏ பாலிடிக்ஸ் படிச்சிருக்கிறான், ஆங்கிலத்தில் படிச்சிருக்கிறான், மார்க் கிரேஸ் மார்க் கிரேஸ் மார்க் கிரேஸ் மார்க்னு போட்டு பாடப்பட்டு இப்படி தான் வந்து சமுதாயத்தில் வளர்க்குறாங்க. ஆகவே இந்த கோபங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். உங்களுடைய திரைப்படைத்துறை சார்ந்த ஒருவர் சொன்னதெல்லாம் உண்மை நிஜம். ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் நம்ம வந்து கடந்து போய்த்தான் ஆக வேண்டும். அனிதாவினுடைய மரணத்தை பார்த்துருக்கிறோம், முத்துக்குமரன் மரணத்தை பார்த்துருக்கிறோம், இப்படி பல மரணங்களை தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்குதான் இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய கடமை நாம் செய்ய வேண்டும். கடைசியாக நாங்கள் எப்போது சொன்னாலும் சொல்வோம், இந்த திருட்டு விஷயத்தை பற்றி அடிக்கடி பேசுகிறாங்க, வக்கீலுக்கு என்ன தெரியும் சினிமா போயிட்டுனா, உண்மையிலேயே எங்களுக்கு ஒன்றும் தெரியாது தான், ஆனால் உண்மையிலேயே வக்கீல் கூட்டத்துக்கு தான் எல்லாம் தெரியுன்றதையும் அது உண்மையாக ஒத்துக்கணும். அவரும் வக்கீல் தான் சொல்லுவீங்க, நானும் வக்கீல் தான் சொல்லுவீங்க. நான் கிரிமினல் சைடில் இருக்கிறேன், அவர் சிவில் சைடில் இருக்காரு. சிவில் சைடில் இருக்கிறவர் இப்போ உங்கள் மாதிரி திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் இடையில ஏற்படுகின்ற போட்டி, கதை என்னது, பணம் என்னதுன்னு சொல்கிற விஷயம்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் தவறி போனால் கையாடல் பண்ணாத நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்போ வக்கீல் நின்னும் போது மொத்தமாக எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு அட்வைசர் அட்வொகேட் தான், சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க பியூனுக்கு ஒரு வழக்கீலாக இருக்கிறவனும் வக்கீல் தான். ஸோ அதனால் வழக்கறிஞர்களும் எல்லா துறையிலும் இருக்கிறார்கள், எல்லா துறையும் அறிந்திருக்கிறார்கள். சினிமாவில் துறையை நாங்கள் வந்து முற்றிலும் அறியவில்லை என்று சொன்னால் கூட ஒரு ரசிகனாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மணி என்ற திரைப்படத்தை பொறுத்தவரை என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதும் உண்டு. எந்த ஒரு சங்கடமான சூழ்நிலை வந்தாலும் எங்களிடத்தில் நீங்கள் தெரிவிக்கலாம். விஜய் போஸ் அவர்கள் இருக்கின்றார், அவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு சமீபமாக வந்த ஒரு வழக்கறிஞர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் மிக மிக திறமையான ஒரு வழக்கறிஞர், எனது உறவினரும் கூட. ஆகவே நிச்சயமாக அவர்கள் வழி அவர்கள் நீங்கள் வந்து ஒரு உறவினர்னு சொன்னீங்கல்ல, எந்த சங்கடமாக இருந்தாலும் சரி, திரைப்பட துறையிலாக இருந்தாலும் சரி, இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக என்னிடத்திலே வாருங்கள், நான் நிச்சயமாக நல்லது செய்வேன். அண்ணன் ஜாகுவரன் சொன்னது போல நான் வந்து ஏழைகளில் செய்திருக்கிறேன், செய்யவில்லை என்றுலாம் சொல்லலை, காசு வாங்கிட்டு செஞ்சிருக்கிறேன், காசு வாங்காமல் செய்யிருக்கேன். ஆனால் தமிழ்நாட்டில் அதிகமாக பீஸ் வாங்குற வக்கீல நானும் ஒருத்தன் பதிவு செஞ்சுக்கிறேன்.